ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன சிம்பிளான விஷயம்தான், இது மூலயமா நம்ம கேஸையும் நம்ம டைமையும் சேவ் பண்ண முடியும். அது என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் எந்திரிச்சதுமே ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அதை கால்குலேட் பண்ணிவிட்டு அதை வந்து காய வச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் ஆறி இருக்கிற தண்ணியையும் அதே மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. பாட்டில் வந்து நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறீங்களோ அது கால்குலேட் பண்ணி அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஒரு நாளைக்கு தேவையான தண்ணியை வந்து இந்த மாதிரி நம்ம காய்ச்சி அதை வந்து குடிக்கிறதுக்கு ஆறின தண்ணியும் ஃப்ளாஸ்க், நான் ஒரு பழைய ஃப்ளாஸ்க் அப்புறம் ஒரு புது ஃப்ளாஸ்க் வச்சுருக்கேன், வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணி தீந்தோன்னு இந்த சட்டியில் இருக்கிற தண்ணியை அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லி நமக்கும் அளவு தெரியும். இது மூலயமா நம்ம கேஸையும் மிச்சம் பண்ணலாம், அப்பப்போ ஹீட் பண்ணுறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு தோசை சப்பாத்தி எல்லாம் செஞ்சோம்னா இந்த மாதிரி தோசைக்கல் மேலே நம்ம குடிக்கிற தண்ணியை வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆற வச்ச தண்ணியை நம்ம கேஸையும் மிச்சம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இடையிலடையில் தண்ணியும் சூடு பண்ணாமல் இருக்கும் போது. அப்புறம் நம்ம சமைக்கும் போது கூட நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் தண்ணி இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஊற்றி, திடீர்னு குழம்புல தண்ணி கம்மியாக இருந்தாலோ இல்லை பச்சை தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக சுடு தண்ணி ஆட் பண்ணோம்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஒர்க் நடக்கும். அதுவும் இல்லாமல் குழம்பு ரொம்ப நேரத்துக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.